வெற்றி பெறுபவனுக்கும் தோல்வி அடைபவனுக்கும் உண்டான வித்தியாசம் என்ன? கவலை, கஷ்டம், பிரச்சனை இதிலிருந்து மீண்டு வருவது எப்படி? எப்படிப்பட்ட சோதனையிலும் நாம் வெற்றி பெறுவது எப்படி? இந்த விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். கடல்ல அலை கூட இல்லாமல் இருந்தோம், மனதில் கவலை இல்லாத மனிதரை பார்க்க முடியாது. அதே போல கஷ்டப்படாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. பிரச்சனையை சந்திக்காத மனிதர்களே இந்த பூலோகத்தில் இருந்ததில்லை, இனி இருக்க போகிறதும் இல்லை. எல்லோருக்குமே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதை எதிர்கொள்வது எப்படி? ஒருவர் வெற்றி பெறுகிறார், ஒருவர் தோல்வி அடைகிறார் சொன்னால் இருவருக்கும் உண்டான வித்தியாசம் அவர்கள் செய்த முயற்சி, அதாவது அவர்களுடைய வழி பாதை. இதுதான் கம்சன். இவருக்கு தேவகியுடைய 8வது குழந்தை மூலமாக மரணம் ஏற்படும் சொல்லி அசரீரி கேட்குது. அதே போல மார்க்கண்டேயர் 16 வயது தான் உயிரோடு இருப்பார் அப்படின்றதும் தெரிய வருது. சரி, ரெண்டு பேருக்கும் அடுத்து இவ்வளவு காலத்தில் மரணம் வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அப்போது அவங்க என்ன செஞ்சாங்க? கம்சன் என்ன செய்கிறாரு? அந்த 8வது குழந்தையை கொண்டுடணும், அதன் மூலமாக நம்ம வென்றுடணும் அப்படின்னு நினைக்கிறார். அதாவது தவறான பாதையை கைக்கொள்கிறார். பாதக செயலை செய்வதற்கு துளியும் அவர் அஞ்சலை. இப்படி பிறந்த குழந்தையை கொள்வது எவ்வளவு பெரிய பாதகம் அப்படின்னு நினைக்கல. அப்படிப்பட்டவருக்கு இறுதியில் என்ன நடந்தது? 8வது குழந்தையை அவரால் கொல்ல முடிஞ்சுதா? முடியலை. அசரீரி சொன்ன மாதிரி அந்த தேவகியுடைய 8வது குழந்தையான கிருஷ்ணரே அந்த கம்சனை சம்ஹாரம் செய்கிறார். அதே போல இந்த பக்கம் மார்க்கண்டேயர் 16 வயதில் மரணம் அப்படின்ற நிச்சயம் ஆனதுக்கு பிறகு கூட எல்லாமே சிவன்தான் சொல்லி சிவனையே சரணாகதி அடைகிறார். அனுதினமும் சிவ சிந்தனையோடு இருக்கிறார், சிவ பூஜைகளை செய்து கொண்டிருக்கிறார். அந்த மரணம் தன்னை துரத்தக்கூடிய அந்த 16 வயதிலும் கூட அந்த சிவனையே போய் தஞ்சம் அடைகிறார், சரணாகதி அடைகிறார். அதனால் அந்த சிவனே அந்த மார்க்கண்டேயருக்கு அவருடைய பிரச்சனையிலிருந்து தீர்வை ஏற்படுத்தி தருகிறார், அவரை காக்கிறார். பிரச்சனை ஒன்று தான், ஆனால் அவங்க மேற்கொண்ட நல்வழி தீயவழி. நல்வழி காத்தது, தீயவழி அழித்தது. அதுபோல் நம்ம எல்லோருமே நமக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் சிந்தித்து நல்ல வழியை நம்பிக்கையோடு கடைபிடிக்கணும். கம்சன் மற்றும் மார்க்கண்டேயர் இவர்களுடைய புராணங்கள்லிருந்து நல்ல வழியை கடைபிடிக்கணும், நம்பிக்கையோடு இருக்கணும், இறை நம்பிக்கையோடு இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை புரிந்து கொண்டு வாழ்க்கையில் கடைபிடித்த கட்டாயம் நமக்கு ஏற்பட்ட அனைத்து பிரச்சனைகளிலிருந்து நம்ம மீண்டு வருவோம். அடைய வேண்டிய இலக்கை, நல்லதை, உயர்ந்ததை கட்டாயம் அடையும். எல்லோருக்குமே அந்த இறைவன் அருளட்டும். இதுபோல் ஒரு நல்ல தகவலோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.